லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக இரண்டு தீர்மானங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு தனி தீர்மானங்களை கொண்டு வந்தார். மக்களாட்சிக்கு எதிரானது என்பதால் இதற்கு ஒரு சேர எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எதிரான தனி தீர்மானத்தின் மீது பேசினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று, அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது. அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது. ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதும், அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா? சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா? நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு மட்டுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா? நாடாளுமன்ற தேர்தலையே கூட ஒரே நாளில் இந்தியா முழுக்க நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 30 மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா? நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை. ஆகவே இவற்றுக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துடன் தேர்தல் என்பது அரசியல் சட்டவிரோதமானது. உள்ளாட்சி தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகும். அதற்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப் போவதாக சொல்வது மாநில உரிமைகளை பறிப்பதாகும். மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம், அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றம் செய்யவோ அனுமதிக்க கூடாது என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். அடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதை எதிர்த்து மற்றொரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சூழ்ச்சி இருக்கிறது, தென்னிந்தியாவின் மீது தொங்கும் கத்தியாக இது இருக்கிறது என்றார். 1976 வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றம் பேரவை இடங்கள் மறு நிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன. இவ்வாறு மறு நிர்ணயம் செய்யும் போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவையின் இடங்கள் குறைக்கப்படுகிறது. அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்னும் கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்துக் கொள்ள மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக அமைந்துள்ளது. இதனால் மக்கள் தொகை குறையும், மக்களுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும், மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ஆர்வம் செலுத்தாத மாநிலங்கள் கூடுதல் பரிசு பெறும், அவற்றுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாகும். இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை நாம் எதிர்த்தாக வேண்டும். மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள இடங்கள் வடமாநிலங்களின் எண்ணிக்கையை விட குறைந்துவிடும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதன் காரணமாக மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவையில் தமிழகத்திற்கு உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பின்னடைவை சந்திக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானங்களுக்கு திமுக, காங்கிரஸ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் ஆதரவு தெரிவித்தனர்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.